Hi friends, என் பேர் நிஸ்லன். வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, வந்துட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரே நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானோட அந்த தாலிபன் நியூஸ் தான் வந்து போயிட்டுருக்கேன். நான் வந்துட்டு காலங்காலத்தில் வந்துட்டு இந்த நியூஸை பற்றி எனக்கு பேச தெரியல. காலையில் நியூஸ் பார்க்கலாமே, ஏதாவது இன்னைக்கு கண்டென்ட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா அதில் தானே ஏதோ போடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா நியூஸ் சேனலில், ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, பாலிமன் நியூஸ், செய்திகள் அண்ட் வந்து சன் நியூஸ், நியூஸ் செவன், எல்லா நியூஸ்லேயும் வந்துட்டு என்ன ஒரே மெயின் நியூஸ்னா, ஆப்கானிஸ்தான் தாலிபன், ஆப்கானிஸ்தான் தாலிபன். எனக்கு என்னடா மேட்ரு, ஆக்சுவலாக இங்கே என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதோட சில விஷயம்லாம் வந்துட்டு தெரிய வந்துச்சு. அப்புறம் அது என்னதான் ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானில் என்னதான் மேட்ரு நடந்துச்சு, அதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோவில் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகலாம், லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். ஓகேவா, ஆப்கானிஸ்தான் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு அது ஒரு அழகான நாடு. அங்கே வந்து இமயமலை, அங்கே இருக்க குங்குமப்பூ அண்ட் வந்து மாதுளம் பழத்துக்குலாம் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா, ஒரு அழகான நாடு. அங்கே இருக்க நதி, ஆறு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானில் வந்து மோஸ்ட்டாக வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு நிறைய ஹிந்துஸ், அப்புறம் வந்துட்டு மற்ற ரிலீஜியஸில் இருக்கவங்க, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்த தாலிபன் சென்ட்ரு எப்போ வருது பார்த்தீங்கன்னா, தாலிபன்ஸ்க்கு மீனிங் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, 1994 வந்துட்டு இவங்க வந்து ஆப்கானிஸ்தான் வந்து எப்படியாவது கைப்பற்றணுமே, அதை வந்துட்டு எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வந்து இவங்க நல்லா யோசிச்சுட்டே இருக்காங்க. 1995 வந்துட்டு ஆப்கானிஸ்தானை அவங்க வந்து பிடிக்கவும் செய்கிறாங்க. ஓகேவா, இதில் யார் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, வந்துட்டு அந்த ஊர் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபன்ஸ் வந்து ரொம்பவே வந்து அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு முஸ்லீம்ஸில் பேசிக்காக வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டப்போ வந்துட்டு எனக்கும் தெரிஞ்சு ஓகே இந்த மாதிரி ஒன்று ரூல்ஸ் இருக்குன்னு, ஆனால் இவங்க வந்து அந்த ரூல்ஸை ரொம்பவே வந்துட்டு ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு பொண்ணுங்களுக்கு இது வந்து அகேன்ஸ்டாக இருக்குது, பொண்ணுங்க வந்துட்டு வெளியே வரக்கூடாது, அப்படி இன்கேஸ் வெளியே வந்தாலும் ஏதாவது அவங்க கூட இருக்கிற ஹஸ்பண்டோ இல்லை அவங்க அப்பா கூட ஒரு ஆண் துணையோட தான் வந்துட்டு வெளியே வரணும். அவங்க வெளியே வந்தால் வந்துட்டு அவங்க நடக்கிற சத்தமே வந்துட்டு பசங்களுக்கு கேட்கக்கூடாது. அதாவது வந்துட்டு அவங்க காலில் ஹீல்ஸ் போடக்கூடாது, ஹீல்ஸ் போட டொக்கு டொக்குன்னு சவுண்டு வந்து பார்த்தீங்களா, அந்த சவுண்டு கேட்கக்கூடாது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த பொண்ணுங்க வெளியே வந்து யார் கூடயுமே, இந்த பசங்க கூடயுமே வந்து பேசக்கூடாது. அவங்க வீட்லேயே வந்துட்டு அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, அவங்க வீட்டில் இருக்க பால்கனியில் கூட அவங்களால நிற்க முடியாது. ஏன்னா அவங்க நின்றா போகிற வர பசங்க யாரோ பார்ப்பாங்களோன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லை. இது மட்டும்தானு கேட்டிங்கன்னா வந்துட்டு இன்னுமே இருக்கு. பொண்ணுங்களில் வந்துட்டு 10 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கணும், அதுக்கு மேலே வந்துட்டு 10 வயசுக்கு மேலே இல்லை வந்துட்டு அங்கே படிக்கிற அளவுடே கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நெயில் பாலிஷ் போட்டனால வந்துட்டு ரோட்லேருந்து அந்த பொண்ணோட விரலையே வந்து வெட்டியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணுங்க வீட்டில் வந்து அவங்க ஃபோட்டோவும் கூட ஒட்டக்கூடாது, அந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் இல்லை, இன்னும் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்பவே வந்து கொடுமையாக இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் பசங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து பசங்க கண்டிப்பாக வந்து தாடி வச்சே ஆகணும், அப்புறம் வந்து தாடி சேவ் பண்ணக்கூடாது. இந்த சில ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே வந்து அவங்க சொல்கிறாங்க, ஐயோ எங்கள் தாடி வேறு இல்லைங்க, நாங்கள் இனி எப்படி தாடி வளர்த்த போகிறோம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹார்மோன்ஸ்னால தான் அந்த தாடியில் வளருது. ஸோ அதுவுமே வந்துட்டு சீக்கிரமாக வளரணும்னா எப்படி தானோ. இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஓகேவா, அதாவது 1994 2001 வரைக்கும் வந்து தாலிபன்ஸோட ஆட்சி வந்து அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ இப்படி வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பொண்ணுங்களாகட்டும் சரி பசங்களாகட்டும் சரி ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருந்தாங்க. 2001 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு மேட்ரே ஆரம்பிக்குது. அல்கொய்தாவோட ஒசாமா பின் லாடன் எல்லாத்துக்குமே தெரியும், the greatest terrorist. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, US ல இருக்க ட்வின் டவர்ங்கற ஒரு டவர், அதாவது ரெண்டு டவர் இருக்கு, அந்த ரெண்டு டவரை வந்து வெடிக்க வைக்கிறாரு. அதுல வந்து US ல இருக்கிற நிறைய மக்கள் வந்து அதுல உயிர் சேதமாகுது. சோ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து US பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா, வந்து தாலிபன்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி ஒசாமா பின் லாடன் எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா வந்து அந்த தாலிபன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சரி இது அல்கொய்தா இருக்கிற ஒசாமா பின் லாடன் தான் வந்து இந்த தாக்குதல் நடத்துனாங்க, இருக்கு ஏதோ ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பட் US கிட்ட வந்து எந்த ப்ரூஃபுமே கிடையாது. US வந்து அந்த ப்ரூஃப் எல்லாம் எங்கள் கிட்டே கிடையாதுங்க, ஆனால் நீங்கள் கொடுக்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொன்னப்போ வந்துட்டு தாலிபன் சொன்னால், அந்த டைம் வந்துட்டு அதோட ஹெட் யாருன்னா உமருங்கிறவர் தான் வந்து ஹெட். அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒசாமா பின் லாடன்லாம் எங்களால் கொடுக்க முடியாதுங்க, உங்களால் முடிஞ்ச என்ன வேணும் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற நேட்டோங்கிற ஒரு ஃபோர்ஸ் மூலிமா சேர்ந்து வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் நேட்டோவும் வந்து யூஎஸும் சேர்ந்து வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபன்ஸ்க்கு வந்து குறி வைக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்க சோல்ஜர்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இறக்குறாங்க. அப்புறம் வந்து தாலிபன்ஸை அடித்து உடச்ச ஒரு மூலையில் உட்கார வச்சிடறாங்க. யூஎஸ் சோல்ஜர்ஸை தாண்டி வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபன்ஸ்னால வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவங்க ஒரு மூலையில் போய் ஒதுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்கானிஸ்தானோட அந்த நேட்டோ ஃபோர்ஸும் யூஎஸ்ல இருக்க ஃபோர்ஸும் சேர்ந்து வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் ஒரு வந்து எலெக்ஷன் டெமோக்ராட்டிக் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. எலெக்ஷன் வச்சு அப்புறம் யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு அங்கே நிற்க வைக்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மொத்த கண்ட்ரோலும் வந்துட்டு யூஎஸ் கிட்ட வருது. பொண்ணுங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து வேலைக்கு போய்க்கிங்க, நீங்கள் வந்து வெளியே போய்ங்க, நீங்கள் வந்து ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாமே வந்து ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க. இது எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
டொனால்ட் ட்ரம்ப்போட ஆட்சி வர்ற வரைக்கும், அதாவது 2018 என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இப்படி யோசிச்சு பார்க்குற மனுஷன், இந்த மாதிரி வந்துட்டு யூஎஸோட சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க, இதனால் நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து லாபம் கிடைக்கல, நிறைய காசு தான் வந்து ஸ்பெண்ட் ஆகுது, நிறைய யூஎஸ் சோல்ஜர்ஸோட உயிரெல்லாம் வந்து போகுதுன்னு. ஏன் கேட்டிங்கன்னா அந்த தாலிபன்ஸை வந்து அவங்க மொத்தமாக வந்து அழிக்கல, தாலிபன்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேங் இருக்காங்க, அந்த கேங் வந்து அப்பப்போ வந்து அந்த ஆப்கானிஸ்தானை கைப்பற்றணுமே சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் கூட சண்டைக்கு வராங்க. அந்த யூஎஸ் சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் இல்லை இறந்தும் போகிறாங்க. அண்ட் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்துட்டு அமெரிக்கோட சோல்ஜர்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க. யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்காக வேண்டி நிறைய காசு செலவு பண்ணி கிட்டத்தட்ட 10,000,000,000 ரூபா வந்துட்டு செலவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக நம்ம செலவு பண்ணிருக்கோமே சொல்லிட்டு யூஎஸில் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. யார் கூட மீட்டிங்னா தாலிபன்ஸ் கூட ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இது வரைக்கும் தாலிபன்ஸை அடிச்சு உடச்சு மூலையில் உட்கார வச்சு ஆட்சியை பண்ண விடாதவங்க கூட கூட்டிகிட்டு வாங்க பேசலாம்னு சொல்லிட்டுலாம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் இனி வெளியே போயிடுறோங்க, நாங்கள் இந்த இதிலேருந்து எங்கள் சோல்ஜர்ஸில் நாங்கள் அமெரிக்காவே வந்து கூட்டிகிட்டு போயிடுறோம், அப்புறம் நீங்கள் வந்து என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து சில ரூல்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க ஓகேவா, அதில் வந்து தாலிபன்ஸ் மண்டே மண்டே ஆட்டிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றிட்டுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப்போட ஆட்சி முடிஞ்சோன்னு அடுத்து ஜோ பைடன் தலைவர் வராரு, எங்கே யூஎஸ்ஓட பிரசிடெண்ட்டாக வரும்போது வந்துட்டு அவர் என்ன இது ஏதாவது இல்லைங்க இதெல்லாம் வேண்டாம், சோல்ஜர்ஸ்லாம் அங்கேயே இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் பாவம், அங்கேயே வந்துட்டு ஆட்சி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து கிடையவே கிடையாது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த யூஎஸ் சோல்ஜர்ஸ் வந்து இன்னுமே சீக்கிரமாக வந்துட்டு யூஎஸ்கே வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதல் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அல்கொய்தாவில் இருக்கிற அந்த ஒசாமா பின்லாடன் வந்து ட்வின் டவரை தாக்குதல் பண்ணாங்களே, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 ஓகேவா, அதே அந்த டேட்டை ஞாபகம் வச்சுட்டு இப்போ வந்துட்டு செப்டம்பர் 11 வந்துட்டு யூஎஸ்கே எல்லா சோல்ஜர்ஸும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு டேட்டு கணக்கில் வந்துட்டு எல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ யூஎஸ் சோல்ஜர்ஸ் வந்து வெளியே வராங்க, வெளியே வர்றது தெரிஞ்சு இதை பார்த்த தாலிபன்ஸ்க்கு வந்து இதுதான்டா சரியான டைம், இன்னி ஆப்கானிஸ்தான் நம்ம கண்ட்ரோலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானை வந்துட்டு மறுபடியும் வந்து எல்லாமே வந்துட்டு ஆக்குபை பண்ணுறாங்க, இனி வந்து இந்த ஆப்கானிஸ்தான் நம்ம கையில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சின்ன சின்ன எல்லா இடத்துக்குமே வந்துட்டு அவங்க போய் அங்கே தாக்குதல் நடத்தி அந்த சிட்டியை வந்து இவங்களுக்கு கொண்டு வந்துடுற. இந்த மாதிரி எல்லா தாக்குதல் வந்து நடத்தி நடத்தி வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மெயினான கேபிட்டலான இடம் காபூலுங்கிற இடம், அங்கே வந்துட்டு இந்த தாலிபன்ஸ் வந்து அதையும் நம்ம கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேலஸ் இருக்கு அங்கே வர்றாங்க. இந்த சுற்றி எல்லாம் வந்தவனு வந்துட்டு அந்த நாட்டோட அந்த ஊரோட பிரசிடென்ட் காபூலோட பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னு என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்துட்டு எந்த உயிர் சேதமுமே வரக்கூடாது, எதுவுமே நீங்கள் வந்து தாக்குதல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெலிகாப்டர் ஒன்று எடுத்துட்டு 4 கார் எடுத்து அந்த கார் ஃபுல்லாக பணம் ஹெலிகாப்டர் ஃபுல்லாக பணம் பயங்கரமாக ஏற்றிட்டு, இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னா அந்த ஹெலிகாப்டரும் அந்த காருக்குள்ளேயும் வச்ச அந்த காசு வந்து இன்னுமே வந்துட்டு நிறைய இருக்காமல் காருக்குள்ளே வைக்கிறதுக்கு பத்தலையாமா, மிச்ச காசில் வந்து அந்த ரன்வேலே விட்டு போகிற அந்த ஹெலிகாப்டர் அந்த ரோடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரன்வேலே வந்து விட்டுட்டு போயிடுறாங்களாம். ஸோ இப்போ என்னாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டுமே வந்து க்ளோஸ் ஆகும், எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, வேறு எந்த நாட்டோட ஃப்ளைட்டும் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வரக்கூடாது எக்ஸப்ட் யூஎஸோட ஃப்ளைட்டு, ஏன்னா வந்துட்டு யூஎஸில் இருக்க சோல்ஜர்ஸ்லாம் வந்து இங்கே தான் இருக்காங்க, இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்து யூஎஸ்க்கு போய் ஆகணும். ஸோ அந்த ஃப்ளைட்டு வந்துட்டு போகும்போது ஆப்கானிஸ்தானில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னி எங்கனாலும் இந்த நாட்டில் இருக்க முடியாது, இருந்தாலும் வந்துட்டு மறுபடியும் வந்து நாங்கள் இன்னும் கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவோம், ஏன்னா மறுபடியும் வந்துட்டு இந்த பொண்ணுங்களாம் வந்து வெளியே வந்து வேலை செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், நீ தாடி வைக்கணும், அது இது நிறைய இது இருக்குது, எங்கனால முடியல, நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஓடி வந்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்லி அந்த ஃப்ளைட்டில் ஸோ ஃப்ளைட்டில் வந்து ஏற்றிருக்க இடம்ல அந்த ஃப்ளைட்டோட வீல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே ஓட ஓட அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும் வீல் உள்ளே போயிடு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த வீலு பிடிச்சேச்சு நம்ம வந்து எப்படியோ தப்பிச்சு போடலாம், ஹாலிவுட் மூவியில் வர்ற மாதிரிலாம் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க, பட் வந்து இது காமெடி கிடையாது, உண்மையான விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 பேர் அந்த மாதிரி போய் ஃப்ளைட்டு மேலே போயிட்டுருக்கோமே மேலேருந்து வந்து கீழே விழுந்து ஒரு குடிசையில் விழுந்து 4 பேர்கிட்டே இறந்து போயிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஐயோ இந்த மாதிரி வந்துட்டு யூஎஸ்லேருந்து எல்லா சோல்ஜர்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டீங்க, இனி தாலிபன்ஸ் தான் வந்து இங்கே ஃபுல்லாக ஆட்சி பண்ண போகிறாங்க, இனி நான் அவங்க வந்து என்ன பண்ணேன், இனி அடுத்து நாங்கள் உயிரோடு இருப்போமாமே வந்து தெரியலையான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்து கவலையோடு வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும், ஓகே ஆப்கானிஸ்தான் வந்து பிடிச்சிட்டாங்க, இந்தியாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, இந்தியா வந்து கிட்டத்தட்ட $2 பில்லியன் கிட்ட வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து செலவழிச்சிருக்காங்க, அங்கே வந்து ஏர்போர்ட் கட்டுறதும், அங்கே வந்து ரோட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும், அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டுறதும், இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட $2 பில்லியன் செலவழிச்சிருக்காங்க. யாரும் அஸ்ரப் கானி அவர் இருக்கும் போது வந்துட்டு நல்லா வந்து இந்தியாவும் வந்து ஆப்கானிஸ்தான் நல்லா க்ளோஸ் ஆச்சு ஓகேவா, இப்போ வந்து தாலிபன்ஸோட ஆட்சி வந்தோடனே இப்போ நம்ம அங்கே கட்டினது எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இதுதான் கைஸ் ஆப்கானிஸ்தானில் நடக்கிற தாலிபன்ஸோட தீவிரவாதத்தோட
இஷ்யூ இதுதான். இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் ஏதாவது இந்த வீடியோவில் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இப்படியே கமெண்ட் செக்ஷன் வந்து பார்ப்பாங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் போயிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு ஆப்கானிஸ்தானோட இஷ்யூ யாருக்கோ தெரியலனா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் போயிட்டு வரேன். பை பாய்.